ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரெண்டு அப்டேட் பற்றி பார்க்க போறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் 170 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராஜமௌலிஸில் தான் இருக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபேன்ஸ் வந்து, மோஸ்ட்லி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த சோர்ஸ் வந்து எங்கேயும் வந்து தெரியல, பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸாக போயிட்டுருக்கு. தலைவர் 170 வந்து கண்டிப்பாக ராஜமௌலிஸில் தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பேஜஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ மேபி இது கன்ஃபார்ம் ஆகல, பட் கன்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு ட்ரீட் தான். பிகாஸ் சூப்பர் ஸ்டார் ரெண்டி சார் படம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார் கூட ஒரு காம்போ பார்த்தாச்சு, ராஜமௌலி சார் கூட ஒரு காம்போ பார்த்தோம்னா அவ்வளோதான், பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் சோழி முடிஞ்சு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ராஜமௌலி சார்லாம் சூப்பர் ஸ்டார் ரெண்டி சார் தமிழ் படம் எடுத்தால் கண்டிப்பாக தமிழ் சினிமாக்கே மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம். ஸோ அது நடக்கணும்னு நினைக்கிறேன். அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 66 வந்து யாராக எடுக்கப்படா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அதாவது நம்ம தெரியும், சிங்கர் வந்து கிருஷ்ணன் தெரியும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்விட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வம்சியோட பிறந்தநாள் முன்னிட்டு வந்து அவர் வந்து ட்விட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து விஜய் சார் கூட பண்ண போகிறதா அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இப்போ விஜய் சாரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வம்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வம்சி பெய்ட் போலீஸ் சொல்லக்கூடியவங்க தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஓரளவுக்கு. ஸோ எந்தளவுக்கு ஃபுல் கன்ஃபார்ம்னா அஃபிஷியல் சோர்ஸ் வரல, அஃபிஷியல் சோர்ஸ் வந்து கண்டிப்பாக வேற லெவலில் சம்பவமாக இருக்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்து. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கண்ட் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.